வணக்கம், செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் காற்று பகுதிகள், கணவாய் பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. 2023 ஜூலை 10 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. எதிர்பார்த்தது போலவே அந்தமான் கடற்பகுதியில் மேலடுக்கு சுழற்சி உருவானது. இந்த மேலடுக்கு சுழற்சி ஆந்திரக்கரையை 13, 14, 15 தேதிகளில் நெருங்கும். அதுவரை தமிழ்நாட்டில் மேலடுக்கு சுழற்சி காரணமாகவும் வெப்பச்சலனம் காரணமாகவும் வெப்பச்சலன மேலடுக்கு சுழற்சி இணைந்த மழைப்பொழிவு காற்றுப்பகுதி கணவாய் பகுதியை தவிர்த்து, அதாவது கோயம்புத்தூர் வடக்கு, திருப்பூர் வடக்கு, நீலகிரி மாவட்டத்தின் கிழக்கு, கரூர், திண்டுக்கல் மற்றும் அதாவது காற்றுப்பகுதிக்கு கிழக்கே, காற்றுப்பகுதிக்கு வடக்கே, காற்றுப்பகுதிக்கு தெற்கே, கணவாய் காற்றுப்பகுதியை தவிர்த்து பிற பகுதிகளில் வரக்கூடிய 10, 11, 12 வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும். தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் லேசாக இருக்கும். 13, 14, 15 புதிய காற்று சுழற்சி ஆந்திரக்கரையில் அமைந்து தென்மேற்கு பருவக்காற்றை சற்று தீவிரப்படுத்தும் என்பதனால் 13, 14, 15 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும், சற்று கனமழை பொழிவும் கொடுக்கலாம். காற்று பகுதிக்கு சாரல் தூறல் மழைப்பொழிவெல்லாம் எட்டும், அதாவது கணவாய் பகுதிகளுக்கு சாரல் தூறல் மழைப்பொழிவு எட்டும். காற்று பகுதிக்கு, அதாவது நெகமத்திற்கு மேற்கே சாரல் தூறல், நெகமத்திற்கு கிழக்கே வெப்பசலன இடிமழைப்பொழிவு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும். நெகமத்திற்கு கிழக்கே உள்ள காற்று பகுதிக்கு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி வரக்கூடிய 12ஆம் தேதியிலிருந்து மாலை இரவு மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைக்கும். 13, 14, 15 தேதிகளில் கூடுதல் பரப்பில் மாலை இரவு மழைப்பொழிவு உண்டு. கணவாய் பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் பாலக்காட்டு கணவாய், ஆரியங்காவ் கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கும், ஒட்டுமொத்த நீலகிரியிலேருந்து வால்பாறை மற்றும் நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு வரக்கூடிய 13, 14, 15 மிதமான மழைப்பொழிவு, வால்பாறையில் சற்று கன மழைப்பொழிவு, அவலாஞ்சியில் சற்று கன மழைப்பொழிவு இருக்கும். காற்று பகுதிக்கு, அதாவது கயத்தாறு காற்றுப்பகுதியாக இருந்தாலும் சரி, அது தாராபுரம் காற்றுப்பகுதியாக இருந்தாலும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டம் மைசூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய காற்றுப்பகுதியாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல 12, 13, 14, 15 தேதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்குது. ஒதுக்கி இன்றைக்கு நாளைக்கும் காற்றுப்பகுதி தவிர்த்து பிற பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் டெல்டாவின் தெற்கு பகுதியில் காற்றுப்பகுதி தான், ஆனால் அது தெற்கு காற்றின் வேகம் குறைவாக இருக்கும் என்பதனால் வெப்பசலன புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவு இடிமழை பொழிவு உண்டு. அதேபோல் ராமேஸ்வரம் பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. தூத்துக்குடி கடலோரத்திற்கும் வெப்பசலன இடிமழை புழுக்கத்திற்கு பிறகு மாலை இரவிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் வடக்கு பகுதிக்கும் ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதிக்கும் மழை வாய்ப்பு தருகிறது. ஆனால் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி, அதாவது திருச்செந்தூர் பகுதிக்கும் ராதாபுரம் பகுதிக்கும் வரக்கூடிய 12, 13, 14 தேதிகளில் லேசாக மிதமாக தெரிகிறது. ஆகவே மழை பொழிவானது வரக்கூடிய 15ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கும். காற்று பகுதிக்கும் 12, 13, 14 தேதிகளில், 15ஆம் தேதியில் இருக்கும். 13, 14, 15 அதுக்கு முன்னாடி 12ஆம் தேதி காற்று பகுதிக்கு, 12, 13, 14, 15 காற்று பகுதிக்கு, 13, 14, 15 மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கணவாய் பகுதிகளுக்கும். ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது, ஓரிரு நாள் பொறுமை காக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த 13, 14, 15 தேதிக்கு அப்புறம் 18, 19, 20 தேதிகள் வாக்கில் அடுத்த நிகழ்வு தென்சின கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வழியாக, மியான்மர் வழியாக அந்தமான் வடக்கு பகுதிக்கு வந்து ஒடிசா கடலோரம் 18, 19 தேதிகளில் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரை கூட தீவிரமடையலாம். கண்டிப்பாக நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அது ஒடிசா கரை கடந்து உள் மாநிலங்களை நோக்கி பயணிக்க இருக்கிறது, வட உள் மாநிலங்களை நோக்கி. இதனால் மீண்டும் ஒரு தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய 18, 19, 20 தேதிகளில், அதாவது 13, 14, 15 அப்புறம் 18, 19, 20 தேதிகளில் அடுத்த சுற்று தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடையும். அதில் கொஞ்சம் காற்று கணவாய் பகுதிகளில் கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்குது அந்த 3 நாள். ஏன்னா உருவாக போது மண்டலம் அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பதனால் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு 2 சுற்று இருக்குது 20ஆம் தேதிக்குள்ளே, 20ஆம் தேதிக்கு மேலே 25ஆம் தேதிக்குள்ளே ஒரு சுற்றும், மாத இறுதியில் ஒரு சுற்றும் இருக்குது. ஆக மாத இறுதியில் உள்ள ஒரு சுற்று தான் நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும்.
அதுக்கு முன்னாடி 25ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மூணு சுற்றுமே குறைவான மழைப்பொழிவை, சாரலான மழைப்பொழிவை கொடுக்கும், குறைவான மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக மழைப்பொழிவு ஜூலை இறுதியில் தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும். அதுக்கு முன் இருக்கக்கூடிய மழைப்பொழிவுலாம் சாரல் மழைப்பொழிவாக கண்டிப்பாக கொடுக்கும். காற்று பகுதிக்கும் மழை உண்டு 12ஆம் தேதியிலிருந்து. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு முறை, ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாதம் தென்மேற்கு பருவமழை நன்றாக இருக்கும். ஆகஸ்ட் 15, 20 தேதி வாக்கில் தான் நல்லா வளர்க்கும். ஆகஸ்ட் இறுதியில் மேலும் வளர்த்துருக்கும். செப்டம்பர் அக்டோபர் நல்லா வளர்த்துருக்கும். ஆகவே அணைகள்லாம் கண்டிப்பாக செப்டம்பர் அக்டோபரில் நிரம்பும். செப்டம்பர் அக்டோபரில் நிரம்பியிருக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். அக்டோபர் இறுதி வாரத்தில் தான், இறுதி நாட்களில் தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கும். நவம்பர் டிசம்பர் சராசரிக்கு அதிகமான மழை. தென்மேற்கு பருவமழையும் செப்டம்பர் அக்டோபரில் அதிக மழை, நவம்பர் டிசம்பரில் வடகிழக்கு பருவமழை அதிக மழை. ஆகவே நல்ல மழை இருக்கிறது தாமதமாக கிடைக்கும். அது வரைக்கும் நாம் பொறுமை காக்க வேண்டியதும் திட்டமிடுதலும் மிக மிக அவசியம். நன்றி.